ಅರ್ಥಿಗಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಗೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾತ್ ಅಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். பதினாறாம் தேதி முதல் ஜனவரி 14 தேதி வரை உள்ள தமிழ் மாதத்தில் மார்கழி மாத பலன்கள் இப்போ பார்க்க போகிறோம். 30 நாட்களும் தப்பாமே திருப்பாவை திருவம்பாவையுடைய பாராயணம் பண்ணணும், கேட்கணும், பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும். மார்கழி மாதத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு டெய்லியும் ஒரு ஒரு பாசுரம் படிக்கணும், பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எத்தனை பேருக்கு தானம் பண்ணுறீங்களோ அவ்வளோ கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, மார்கழி மாதத்தில் நீங்கள் காலபுருஷனுக்கு 9 இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் செஞ்சாராம். 9 இடம்னா தெய்வீகம், சூரியன் அப்படின்னா ராமபிரானுடைய வழிபாடுகள், பெருமாளுடைய அவதாரம் வழிபாடுகள் பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஆராதனைகள், பிரார்த்தனைகள், திருமஞ்சனங்கள், பெருமாள் வழிபாடுகள் உங்கள் குலத்தை விருத்தி பண்ணும், குல தெய்வத்துடைய சாபங்களை நிவர்த்தி பண்ணும். ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் பொதுவாக லக்னத்திலேருந்து 12 பாவகம், 9 பாவகம், காலபுருஷனுக்கு 9-12 இருக்கக்கூடிய அந்த இடங்களில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ, ஒருவேளை அது கேத்துவுடைய நட்சத்திரங்களாக இருக்கும் பொழுது அந்த தெய்வத்துடைய சாபம் இருக்கிறதுங்கிறது கன்ஃபார்மாக தெரியும். உங்கள் ஜாதகங்களை எடுத்து பார்த்துங்க. தனுசு ராசிலையும் மீன ராசிலையும் ஒருவேளை உங்களுக்கு எதார கிரகம் இருந்து அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் சாரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சாபங்கள், அந்த தெய்வத்துடைய சாபங்கள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சாபங்கள்லாம் இருக்கும் பொழுது மார்கழி மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள், ஆராதனைகள் 100% உங்களுக்கு கை கொடுக்கும். குளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தை பிராலும் எல்லாமே நியமத்தியம், அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லலாம். 23 தேதி டிசம்பர் ஹனும ஜெயந்தி. புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா ஜாக்யம் வாக்பட்டத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னு சொல்லி ஹனுமத் சுவாமிகளை வந்து ஆராதனை பண்ணணும். ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பாக பக்கத்தில் கூடிய 5 ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். வடமாலை முடிஞ்சுன்னா சாத்தலாம், இல்லை வடையை கொண்டு போய் தானமாக பண்ணிட்டு வரலாம். நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்களை கொடுக்கும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கட்டும். நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்களும், சுபகாரியங்களும், தடைபட்டு போன எல்லா விஷயங்களும் சூப்பராக நடக்கட்டும். இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணும், கண்டிப்பாக ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படணும், கண்டிப்பாக திருமணம் நடக்கணும். மனசில் நினச்சக்கூடிய ஆசைகள் எல்லாமே சீக்கிரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கட்டும். பகவத் சங்கல்பம் நீங்கள் நல்லா இருக்கணும். தீர்காயுஷ்மான் பவா. 2 தேதி ஜனவரி முக்கோட்டி ஏகாதசி. முக்கோட்டி ஏகாதசி அன்னைக்கு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும், நிர்ஜல உபவாசம் இருக்கணும், அல்பாகாரம்னு சொல்லக்கூடிய ரொம்ப முடியலன்னா ஒரு ஆப்ஷனே கிடையாது, ஃப்ரூட் சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு, பிபி சுகர் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, மற்றபடி நீங்கள் முக்காவட்டி ஏகாதசி அன்னைக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். ஜனவரி 6 தேதி ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு, நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது பெரிய வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையுடைய சக்கரத்தை அடுத்த லெவலுக்கான முன்னேற்றத்தை கொடுப்பவர் நடராஜர். நடராஜர் வணங்குங்கோ. உடல்நிலை பாதிப்பு, செஸ்ட் கஞ்சஷனு இதெல்லாம் நிவர்த்தியாகும். பேசிக்கலாக ஹார்ட் டிசீஸ்லாம் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள். பொதுவாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் உடம்புக்கு பாதிக்கும். நடராஜனை வணங்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் சொல்லுவோம். 14 தேதி ஜனவரி போகி பண்டிகை. அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். 15 தேதி அப்படிங்கிறது அடுத்த ஒரு மாதத்துடைய இதில் நம்ம பார்க்கலாம். அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் இப்போவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த பொங்கலுக்கு அப்புறம், எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கட்டும் சொல்லுவோம். இப்போ மேஷத்திலிருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராசி, ஒரு ஒரு லக்னத்திற்குமான இந்த மார்கழி மாத பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
ரொம்ப முக்கியமாக ஒன்பதாம் பாவகம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், லக் ஃபேக்டர் ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இடத்துல சூரியனுடைய சஞ்சாரமும் புதனுடைய சஞ்சாரம், அது வக்கரம் பெற்றக்கூடிய புதன், பட் ஸ்டில் ஓகேன்னு சொல்லலாம். புதன் வக்கரமே பெற்றிருந்தாலும் முன்னோர்கள் சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளலாம், சூரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சிவபெருமானுடைய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், ராமபிரானுடைய வழிபாடுகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பாக்யஸ்தானமாக இருக்கிறதுனால லக்கெல்லாம் பயங்கரமாக ஃபேவர் பண்ணும், குழந்தை பிராப்தம் ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும், மன சந்தோஷம் ஏற்படும், மன பொருத்தம் நல்லா இருக்கும். ஆனால் லைஃப்பில் எல்லா விதமான நல்ல மாற்றங்களுக்கும் வெளிநாடு பயணம், ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தூள் கிளப்பக்கூடிய ஒரு மாதமாக ஏன் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை சம்பந்தப்பட்ட ஸ்தானம், கால புருஷனுக்கு பத்தாம் இடம், சுக்கரனுடைய சஞ்சாரம் சனியுடைய சஞ்சாரம் இரண்டும் சேர்ந்து இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், பெருத்த கனமான பண வரவு, மனைவி பேரில் யாரெல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க உங்கள் மனைவி சொல் பேச்சு கேளுங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தை, முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அந்த குழந்தை அம்மா அந்த குழந்தையோட பேச்சை கேளுங்க. மன மகிழ்ச்சி சந்தோஷம் 100% பொருளாதாரத்தில் வெற்றி. உங்களுக்கு முக்கியமான வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த குழந்தை கையால் 1 ரூபா வாங்கிட்டு போங்க. உங்கள் மனைவி கல்யாணம் 1 ரூபா வாங்கிட்டு போங்க. உங்கள் அம்மா கையால் சாப்பிட்டு போங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு லெஸ்ஸி சாப்பிட்றீங்களோ இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வெற்றி பெற முடியும். பொருளாதாரத்தில் சரியான மேன்மை, கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும், தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், எல்லாத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை தட்டி எடுக்கும் அந்தளவுக்கு தூள் கிளப்பக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு பெரிய யோகத்தை கொடுக்க போற. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த ஒரு மாதம். உடல்நிலைகள் பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. திடீரென்று ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்மறையான எண்ண ஓட்டங்களில் நிவர்த்தியாகும். அப்பாவுடைய மெயினாக அவங்களுடைய பெரியவங்களோட உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை. வீட்டிற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வஸ்து பழுதாகக்கூடிய வாய்ப்புகள், அதனால் நீங்கள் அதை மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். ஆனால் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சுக்கரன் சனியுடைய சஞ்சாரம் ஏற்படுறது கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் ஆகணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படும், தங்கமான பொன் குழந்தையாக பிறக்கும், கோப்பெருந்தேவின்னு பேர் வைக்கலாம். அம்மன் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு லக்கு ஃபேவர் ஆகும். கண்டிப்பாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருப்பு. ஒரு சில பேர் ஜாலியாக வெளிநாடெல்லாம் போயிட்டு வருவீங்க, சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய தான தர்மங்கள் பண்ணுவீங்க, மன நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் உடல்நிலை பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. வேலையில் கொஞ்சம் அதிகப்படியான பழுது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு கௌரவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் பலவிதமான நன்மைகள், சௌக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்க போகிறது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆதாயங்கள் இருக்கும், சுய தொழிலில் பெரிய அளவுக்கு அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய பாக்கியம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் காமாட்சி தேவி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கெட்டி மேளம் கொட்டக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இருக்க போகிறது. இந்த மாதம்லாம் பேசி வச்சுருவீங்க, தை பிறந்ததும் உங்களுக்கு வழி பிறக்கும். சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான ஒரு ஆடிட்டிங் தொழிலும் சூப்பராக இருக்கும். டேட்டா அனலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில், எழுத்துப்பூர்வமான தொழில், மதி நுட்பத்தை யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சூப்பர். சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம், நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகும், கல்யாணம் நடக்கும், அது யோகமான ஒரு கல்யாணமாக கண்டிப்பாக மாறும் சொல்லலாம். எட்டாம் இடம் அப்படின்னு உங்கள் லக்னத்திலிருந்தோ உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல
சனி சுக்கரனுடைய சஞ்சாரம் இரண்டாம் செகண்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா செட் ஆகும். முக்கியமாக மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகனங்களை பழுதாகும், அதை தான் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆடம்பரமான வஸ்துக்களில் சில மாற்றங்கள் கொடுக்கலாம். மெயினாக பெண்கள் மூலியமாக சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதை சுப விரயமாக கருதலாம். முக்கியமான ஒரு செலவாக இருக்கலாம், அந்த செலவு உங்களுக்கு பண்ணாதான் நல்லதுங்கிற மாதிரி போகும். மெயினாக பிபி சுகர் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. தெய்வத்துடைய அனுகிரகம் நல்லா இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காதுன்னு சொல்லலாம். ஆனாலும் உங்களுடைய உடல்நிலைகளில், மெயினாக பெரியவங்களோட உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை. முக்கியமான முடிவுகளில் அவசரத்தில் எடுக்காமல் இருக்கணுங்கிறது தான் இந்த மாதத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு சூக்ஷமமாக எடுத்துக்கணும். அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் கவனம் தேவை. பொருளாதாரத்தில் திடீர் மேன்மை, திடீர் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறகு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ருத்ரன் வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகும். டாக்டர் ஆவீங்க, சுய தொழிலில் செய்யக்கூடிய நபர்கள்லாம் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக நிறைய பேரை இன்வைட் பண்ணுவீங்க. ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் பாவகம் செயல்படும் பொழுது மருத்துவம் பலிக்கும், நோய் டயக்னலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு யோகமான ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை, எந்த விதமான தொழில் செஞ்சாலும் சரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் நல்லாயிருக்கும். 7-6 12 பாவகம் கேதம், அதனால் கண்டிப்பாக உங்கள் மாமாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய, தொடர்புகள் ஏற்படக்கூடிய, கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகக்கூடிய, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரக்கூடிய, ரெஃபரன்சஸ் வரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஏன்னா சனி சுக்கரனுடைய இணைவு மக்கரத்தில் ஏற்பட்டுருக்கு, அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இடகாத்திரமான நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். ஒரு சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல வழி பிறக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மெயினாக ஆயில்யம் பூசம் 2 புனர்பூச நட்சத்திரக்காரங்க உடலை கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகசுவாமி, முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்பட்டுரும். 100% பெண் குழந்தை பிறக்கும். திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டுருந்தனா இதெல்லாம் கிளியர் ஆகிடும். உடல்நிலைகள் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. தெய்வ அனுகூலம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக குலதெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வருவீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய லாபம், நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய வெற்றி அடையக்கூடிய ஸ்தானங்கள் இருக்கிறது. உங்கள் குழந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உங்கள் உடல்நிலை மேன்மை பெறும். முக்கியமான ஒரு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் அமையப்பெறும். கர்மாங்கிறது சனி, சனியுடைய வீட்டில் சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறது தொழிலில் நன்னா மேன்மை. உணவு சம்பந்தப்பட்ட தையல் கலைஞர்கள் சார்ந்த, ஆடை வடிவமைப்பாளர்கள் சார்ந்த, கலைத்துறை சார்ந்த வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். உணவு கேட்ரிங் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தட்டி எரியும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் வெற்றி அடையும். லோன் வாங்கினீங்கன்னா உடனே கிடைக்கும், லோன் வேணும்னு கேட்ட உடனே கிடைக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்க போகிறது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வயம்பு லிங்கேஸ்வர சுவாமி, லிங்கன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடகாத்திரமான ஆரோக்கியம், உடம்பு நல்லா போடும். கட்ட கட்ட கட்டன்னு வெயிட் ஏற்றுவீங்க, வீடு வாங்குவீங்க. அப்பா அம்மாவுடைய ஹெல்த் அண்ட் சப்போர்ட் நல்லா இருக்கும், அதனால ஒரு அருமையான வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். அந்த வீட்டில் டாக்குமெண்ட் மட்டும் செக் பண்ணுங்க, செக் பண்ணி வீடு வாங்குங்க, தப்பு கிடையாது. காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், மனக்கசப்புகள் நிவர்த்தி ஆகும். முக்கியமான கடன் ஒன்று அடைப்பீங்க, கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, மன சந்தோஷம் அதிகமாக நடைபெறும். திருமண பாக்கியங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். மனம் ரீதியாக, உடல்நிலைகள் ரீதியாக இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும். சிந்தனைகள் மேலோங்கும்.
ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு. இல்லற வாழ்க்கையில் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் அணிவிக்கக்கூடிய பிராப்தம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு. பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூணாம் பாவகத்தில் இரண்டு கிரக சஞ்சாரம், இடமாற்றம், தொழில் மாற்றம், பயணம், சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் நல்ல மாற்றத்துக்கு உட்படும். அதுவும் ஜியோ மேப்பிங், ஜிபிஎஸ் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் சூப்பராக இருக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக அபாரமான வளர்ச்சல் இருக்கும். தொழில் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய, அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும் இந்த ஒரு மாழ்கழி மாதத்தில். எதிர்பார்க்காத ஒரு தன லாபம் ஏற்படலாம், எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படலாம். அது வீடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த அதிர்ஷ்டமாக இருக்கலாம். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும், மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கேஷ்க்கு பிரச்சனை கிடையாது, உறவினர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். மனசு நிறைய விஷயங்களில் வந்து என்ன பண்ணணும்னு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக திங்க் பண்ணுங்கள், கரெக்டாக வருவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வகையில் நிறைய மாற்றங்களுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மசுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் பாவகத்தில் இரண்டு கிரக சஞ்சாரம், சூரியன் புதன் வக்ரம் அடைந்திருக்கிறது. அது ஒரு பெரிய யோகம். குருவுடைய வீட்டில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறது. பழைய விஷயங்கள்லாம் இப்போ பேசி முடிவுக்கு வருவீங்க. பழைய பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், கொடுத்த பாக்கி, கொடுத்த கடன், கொடுத்த டாக்குமெண்ட்டு, கொடுத்த சிஸ்டம்மு, எதாருக்கு விட்டு போச்சு, கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ கைக்கு வந்து சேரும். ரிட்டர்ன் த பிராண்ட் நியூ லெவல். ஆன்லைன் மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இடமாற்றம் ஏற்படும், மனமாற்றம் ஏற்படும், மனசு திடமாக இருப்பீங்க. எஸ் முடியும், பண்ணலாம் அப்படின்னு நம்புவேன். உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். இளைய சகோதரன் சகோதரிகள் மாமனாருடைய உடல்நிலைகளில் நல்ல முன்னேற்றம் காணும். பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் தானாக தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. தைரியம் தன்னம்பிக்கை மிக்க ஒரு வாரமாக இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். கேட்டை அனுஷம் நட்சத்திரக்காரங்க, மகாலட்சுமி மகிஷாசுர மர்த்தினி அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு பண தேவைகள், லிக்விட் கேஷ் இன்கம்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். பண தேவைகள் மட்டும் கிடையாது, உங்கள் பேச்சினால் பல காரியங்களை வல்லமையாக சாதிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்பட போகிறது. லக்னம் சொல்லக்கூடிய தெய்வ அனுகிரகம் மண்டை மூளை செயல்திறன் ஆற்றல் உங்களுடைய பிஹேவியரல் சயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு கம்பீரமாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படாமல் நிறையா பேர் வந்து உங்களே பார்ப்பாங்க, எதையும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க. எஸ் வி கேன் டூங்கிறது ரொம்ப கிளியராக இருப்பீங்க. பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். மன மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக நடைபெறும். திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும். லக்னம் 5-9 கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலியமாக, குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகள் மூலியமாக விட்டு போன, தள்ளி போன, தட்டி போன எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் உடனடியாக நடக்கும். பாரம்பரியமான சொத்துக்கள்லாம் வந்து சேரக்கூடிய பாக்கியம் இருக்கும். மனமாற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு மறைமுகமான பெரிய ஆதரவு கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக நடைபெறக்கூடிய சூப்பராக இருக்கு. அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 12 பாவகம்ங்கிறது அயன சயன ரோகஸ்தானம்னு சொல்லுவோம், போகஸ்தானம்னு சொல்லுவோம். உங்கள் பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய உடல்நிலைகளில் ஜுரம் இந்த மாதிரி விஷயங்கள், நரம்புகள், நரம்பு தளர்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகள் வரலாம். 2 தொழில் புது வேலை கிடைக்கும், செகண்ட் ஹேண்ட் ஜாப் சூப்பராக செட் ஆகும். புது இன்டர்வியூ போயிருந்தீங்கன்னா அது கிளியர் ஆகும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். வெளிநாடுக்கு போய் அங்கே
அங்கே பி குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் ஏற்படும். நிறையா பேருக்கு பிஆர் கன்ஃபார்மாக, நற்பலன்கள் அதிகமாக இருக்கும், சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். தெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலியமாக பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பீங்க, டக்கு டக்குன்னு பண்ணணுன்னு எதிர்பார்ப்பீங்க. கலை தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இரும்பு தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்களாக இருக்கப்படுறது. எல்லாத்துலேயுமே நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு சக்தி பிறக்கும். இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்கள தத்து கொடுத்து வாங்கணும், பெருமாளுக்கு தத்து கொடுத்து பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும், பலவிதமான ஏற்றத்தை கொடுக்கும். மனோதிடம் தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கப்படுறது. மார்கழி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் யாராக இருந்தாலும் தத்து கொடுத்து வாங்கிறது நல்லது. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த கிரகத்துடைய காரகத்துவம் கண்டிப்பாக தத்து கொடுக்க வேண்டும். அது தெய்வத்துக்கு தத்து கொடுத்து எடுக்கும் பொழுது பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும். லைஃப்பில் கெட்ட விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் யோகமான பலன்கள் காத்துன்ட்ருக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பணத்தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும், நல்ல விஷயத்துக்காக திங்க் பண்ணுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராதா கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் வரும், ஆனால் டிரான்ஸ்ஃபர் வரும். முக்கியமான விஷயத்தில் வெற்றி காண்பீங்க, ஆனால் மறைமுகமான வெற்றி காண்பீங்க. நல்ல ஆசைகள் நிறைவேறும், ஆனால் செலவு பண்ணி ஆசைகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நன்மை ஏற்படும். நண்பருடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆனால் மறைமுகமாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், ஆனால் எல்லாமே கொஞ்சம் மறைஞ்சு செய்கிற மாதிரி ஏற்படும். செலவுகளுக்கு கண்டிப்பாக வரும், செலவுகள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறையை பார்த்துக்கணும். மூத்தவங்கனால சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும், ஒரு பெரிய ஒரு சலுகை எதிர்பார்க்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகம் பிராப்தாகக்கூடிய வாய்ப்புகள், கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு டாக்டர் அடுத்த லெவல் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால பிராப்தம் இருக்கப்படுறது. ரொம்ப முக்கியமாக காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவகத்தில் இந்த மாதிரி இரண்டு கிரக சஞ்சாரம் உங்களுக்கு பதறோண்டு. லக்குங்கிறது தானாக வராதுன்னு சொல்கிற மாதிரி பாரம்பரியமாக பண்ணக்கூடிய புண்ணியங்களினால் வரக்கூடிய ஒரு லக்கு, அதுதான் பாக்கியம். அது உங்களுக்கு இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க சூப்பராக இருக்கிறது. எல்லா விதமான நற்பலங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். தெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது, எல்லாமே திடமாக நடக்கும், 100% நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். தெய்வத்தை நம்புங்க, நடராஜர் வழிபாடு பண்ணுங்கள், சதய நட்சத்திரக்காரங்க. பார்வதி தேவி வழிபாடு பண்ணுங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். நிறையா பேருக்கு கோவிலில் வேலை கிடைக்கும், ஆன்மீக திருத்தலங்களில் வேலை கிடைக்கும், அறநிலையத்துறையில் வேலை கிடைக்கும், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும், பேங்கிங் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும், உபதேசம் செய்யக்கூடிய அருமையான தொழிலில் வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு ப்ரொஃபஸராக உத்தியோகம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் வந்து அருமையான ஒரு காலேஜில் போய் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, மெரிட் சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனமாற்றம், எல்லா விதமான நற்சிந்தனைகள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. எதிர்பார்க்கறதோட எதிர்பார்க்காத லாபம் அதிகமாக இருக்கும். முன்னோர்கள் வழிபாடு மட்டும்தான் பெரிய அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். மெயினாக பண்ண வேண்டிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் முனீஸ்வரன் வழிபாடு பண்ணணும், மாரியம்மன் வழிபாடு பண்ணணும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அமோகமான பலன்கள் இந்த மாதம் முழுக்க முழுக்க நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். டோன்ட் வெயிட், ஜஸ்ட் கோ அண்ட் கெட் இட். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய, ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு. இந்த மாதம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல. ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குன்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.